ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க, இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். இட்லி பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெள்ளை எள்ளு, சீரகம், மிளகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கல் உப்பு, வரமிளகா, காஷ்மீரி சில்லி ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இந்த ரெசிபிக்கு கடலைப்பருப்போட உளுந்து பருப்போட ரேஷியோ தான் ஜாஸ்தி இருக்கணும். அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எல்லா பொருளையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கணும், ஒன்னா சேர்த்து வறுக்க கூடாது. ஏன் அப்படி செய்யறோம் அப்படின்னா, ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு டைம்ல வந்து நம்மளுக்கு வறுபடும். ஒன்னு சீக்கிரம் வறுபட்டுரும், ஒன்னு டைம் எடுக்கும். அதனால நம்ம வந்து தனித்தனியா வறுத்து எடுத்துக்கிறோம். எண்ணெய் விடாம தான் ட்ரையா ரோஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நான் ஃபர்ஸ்ட் வெள்ளை எள்ளு போட்டு வறுத்துக்கிறேன். வெள்ளை எள்ளு வறுபட்டதும் இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து உளுத்தம் பருப்பு வறுத்துக்கிறேன். அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கணும். உளுத்தம் பருப்பை நல்ல வாசம் வரும், அந்த டைமில் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து வறுக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு செவந்ததும் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம சீரக மிளகு வறுத்துக்கலாம். இப்போ சீரகம் மிளகும் நல்லா பொரிஞ்சிருச்சு, அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு வறுக்கணும். அடுத்து பெருங்காயம் வறுக்க போகிறோம். பெருங்காயம் வறுக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா ஈவனாக பொரியும். அடுத்து வரமிளகாயும் காஷ்மீரி சில்லியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பருப்பருன்னு அரைச்சி எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்க வேண்டியது தான். ஃபர்ஸ்ட்டு வரமிளகாயை போட்டு சுற்றி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நொறுங்காது. அதனால வரமிளகாயை ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிறேன் நான். இப்போ அப்படியே மற்ற இன்க்ரீடியன்ஸும் அதே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது பருப்புருந்தா அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்போதான் எண்ணெய் விட்டு கலந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்ம இட்லி பொடி ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிருச்சு. இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ அரைக்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும். கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுப்பேன், ஏன்னா நான் பல்க் குவான்டிட்டியில் பண்ண மாட்டேன், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிப்பேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க, பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். இதே இட்லி பொடியை வச்சு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மினி இட்லி பிளேட்டை கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூனில் இட்லி மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா ஆற விட்டு நம்ம வந்து அன்மோல் பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அம்மாலாம் என்ன விரல தண்ணியில் நினச்சிட்டு விரலை விட்டு தொட்டு பார்ப்பாங்க, வெந்துருச்சா வேகலையான்னு. அப்படி செய்யறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை குச்சி லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்தது அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி வெந்ததுக்கு அப்புறம் பிளேட்ல இட்லி பிளேட்ல இருந்து ஒட்டாம வரக்கு இந்த மாதிரி ஒரு கப்ல தண்ணி வச்சு ஸ்பூனை நினைச்சு நினைச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட்லி ஒட்டவே ஒட்டாது பிளேட்ல, அப்படியே சூப்பரா வந்துடும் சொல்ல சொல்லையா. இப்ப பொடி இட்லி செய்யறதுக்கு நம்மளுக்கு லைட்டா ஆறின இட்லி தான் தேவைப்படும். இப்ப இந்த மாதிரி ஒரு பேன்ல நல்லெண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கிறேன். இப்போ எண்ணெயில லைட்டா இட்லி பொடி போட்டு ஒரு டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி டாஸ் பண்ணிட்டே பொடியை தூவணும். ஒரு கையில டாஸ் பண்ணுங்க, இன்னொரு கையில இட்லி பொடி தூவுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் இட்லி பொடி ஒரே மாதிரி. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்துச்சுன்னு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான இட்லி பொடி, அதை வச்சு ஒரு சூப்பரான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.